Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது cactus care and maintenance பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் ரொம்ப ஆசையில cactus வாங்கிடுவாங்க. அத proper care and maintenance பண்ண தெரியாம அது சீக்கிரத்துல செத்து போயிடும். இதனால நமக்கு பணமும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். என்னோட gardenல more than 1000 varieties of cactus வந்து ஒரு 7 years ஆ வெச்சு maintain பண்றேன். அதனால எனக்கு வந்து cactus care பத்தி கொஞ்சம் தெரியும். Cactus careல வந்து ஒரு 5 tips தான் வந்து ரொம்ப important. அந்த tips நம்ம follow பண்ணனா எல்லாரும் cactus வந்து gardenல வெச்சு grow பண்ணலாம். வாங்க அந்த என்ன tips அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம gardenல வந்து first tip வந்து என்ன அப்படினா location observation. Location observationல என்னென்ன include ஆகும் அப்படினா light உம் temperature உம். இந்த cactus வந்து basically பாத்தீங்க அப்படினு சொன்னா desert climateல வளரது. அதனால cactus வந்து நம்ம direct sunlightல வெச்சுக்கலாம் அப்படினு சொன்னா at the same time நம்ம இங்க ரொம்ப important-ஆ பார்க்க வேண்டியது என்ன அப்படினு சொன்னா too much of sunlight வந்து cactus வந்து sunburn ஆகும் ஒரு மாதிரி turned into yellow color. என்னோட gardenல வந்து பாத்தீங்க அப்படினா என்கிட்ட ஒரு 1000 varieties இருக்கறனால நான் மூணு செக்மெண்டா வெச்சிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்க செக்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஷேட்ல வெச்சிருக்கேன். இதுல இருக்கிற varieties எல்லாமே delicated varieties. அது செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம direct sunlight மூணாவது ப்ளேஸ் semi shade. Shade வந்து என்னென்ன varieties வந்து நம்ம வைக்கணும் அப்படினா நீங்க ஷேட் அப்படினா கம்ப்ளீட் ஷேட் கொடுக்க கூடாது. cactus வந்து எப்போதுமே வந்து bright light வந்து வேணும். நீங்க பார்க்குற எல்லா varietiesமே வந்து exotic especially variegated gymnocalcium அதுக்கு அப்புறம் ரொம்ப rareான astrophytum crest variety lophophora அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப rare species மட்டும் ubelmania அப்படிங்கற speciesலாம் ரொம்ப delicate varieties அத மட்டும் நான் semi shadeல வெச்சு maintain பண்ணிருக்கேன். இதுதான் வந்து இந்த cactus க்கு சூட்டபலான climate. என்னோட gardenல இருக்கிற 90% of the cactus வந்து பாத்தீங்கன்னா direct sunlightல தான் இருக்கு. direct sunlight தான் வந்து cactus க்கு வந்து ரொம்ப சூட்டபலான ஒரு location அப்படினு சொல்லி personally நான் study பண்ணதுல இருக்கு. நீங்க பார்க்குற எல்லா varietiesமே வந்து direct sunlightல இருக்கு. ஒரு 2 yearsல இருந்து ஒரு 3 years old cactus வந்து நீங்க direct sunlightல வைக்கும்போது சீக்கிரமா blooming ஆகும். அதே மாதிரி அது எல்லா climates உம் பார்த்தனால மலையா இருந்தாலும் சரி winter season ஆ இருந்தாலும் சரி இது வந்து நல்ல blooming கொடுத்து நல்ல healthy-ஆ இருக்கணும் அப்படினா direct sunlight தான் வந்து சூட்டபலான climate. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா varieties-உமே வந்து நம்ம எங்கிட்ட இருக்கிற mammillaria, ferro cactus, euphorbia இது எல்லாமே வந்து direct sunlight-ல தான் வெச்சு 7 years-ஆ நான் maintain பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த cactus வந்து too much of sunlight இருந்தனால அது பாருங்க லைட்டா yellowish brown வந்து turn ஆயிருக்கு. இத தான் நம்ம sunburn அப்படினு சொல்வோம். இத வந்து immediate-ஆ நம்ம வந்து cool temperature-க்கு அல்லாடி shade place-ல வைக்கணும். இது என்னோட gardenல இருக்கிற semi shade place. நல்ல partial-ஆ day time full-ஆ வந்து sunlight வரும். பட் ரொம்ப ஹெவியா வந்து இருக்காது. இதுல இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஃப்ரா, ரெபூட்டியா இந்த மாதிரி கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாட்டிக் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த பிளேஸ்ல வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட கார்டன் லொகேட்டா இருக்கிறது நாங்க கோயம்புத்தூர் கிளைமேட்ல இருக்கிறதுனால அடிக்கடி வந்து மழை வரும்போது இந்த கேக்டஸ் வந்து மலையில படிச்சு அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும். அதனால இது எல்லாத்தையுமே நான் வந்து செமி ஷேட்ல வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது எல்லாமே வந்து என்னோட கார்டன்ல direct sunlight-ல இருக்கிற cactus part. இது பாத்தீங்க அப்படினா more than 7 years, 5 years, 3 years old. Most of the varieties எல்லாமே நான் வந்து direct sunlight-ல தான் வச்சிருக்கேன். என்ன reason அப்படினா இது எல்லா climate-ஐயும் பாத்துருச்சு. அதனால rainy season-ல இது வந்து எனக்கு rotten ஆகாது. At the same time direct sunlight-ல வைக்கும்போது எல்லா cactus-உமே எனக்கு வந்து bloom ஆகாதது ஒரு cactus கூட இல்ல. எல்லா cactus-உமே வந்து எனக்கு bloom ஆகும். அதே மாதிரி என்னோட euphorbia varieties, patchipodium, அதே மாதிரி என்னோட crested varieties, எல்லாமே gymnocalcium-ல இருக்கிற varieties, அதே மாதிரி asclepiaceae family-ல இருக்கிற எல்லா asclepias full-ஆமே நான் direct sunlight-ல வச்சிருக்கறனால எனக்கு வந்து proper time-ல எனக்கு வந்து blooming ஆயிரும். இது வந்து maintenance வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த டிப் வந்து வாட்டரிங். cactus க்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்றது வந்து வாட்டரிங். நிறைய பேர் வந்து cactus மேல உள்ள ஓவர் லவ்ல வந்து अफेக்ஷன்ல நிறைய தண்ணி விட்டுருவாங்க. எப்போதுமே நீங்க பாருங்க cactus வந்து என்னோட பாட் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்க finger வெச்சு இது வந்து finger touch method டச் பண்ணி பார்த்தா soil வந்து ஒட்டல அப்படினா தண்ணி ஊத்திக்கலாம். அப்புறம் நீங்க உள்ள டெப்தா தண்ணி இருக்கா அப்படினு பார்க்கறதுக்காக
இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த சாயிலுமே ஒட்டலை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் கரெக்ட் டைம் நீங்கள் வாட்டரிங் பண்ணுறக்கு. அதேமாதிரி வாட்டரிங் வந்து ரொம்ப லிமிட்டடாக நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிப் வந்து சாயில். என்னோடய இது பார்த்திங்கன்னா என்னோடய கார்டனில் எப்போதுமே நான் வந்து சாயில் மிக்சருக்கு வந்து கார்டன் சாயிலும் அதுக்கப்புறம் 50% சாண்டு இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி நான் மிக்ஸ் பண்ணும்போதே வேர்மி கம்போஸ்ட்டும் பெர்லைட்டும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் என்னோடய சாயில் மிக்சருக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சாயில் மிக்சரில் வந்து நீம் கேக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கேக்டஸோட பாட்டிங் மிக்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாயில் ஆட் பண்ணும்போது பாட் வந்து சூட்டபிள் பாட்டாக இருக்கணும், அட் தி சேம் டைம் நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். பாட்லேயும் அதே மாதிரி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற பாட்டாக இருந்தால் கேக்டஸை வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக்டஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபர்டிலைசர். நான் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்குறேன், வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி. நீங்கள் சில பேர் வந்து என்பிகே வேணும் அப்படின்னு சொன்னால், சீக்கிரம் ப்ளூமிங் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்பிகே அந்த மாதிரி ஃபர்டிலைசர் போயிடலாம். போன்மீல் வந்து கேக்டஸ்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி கேக்டஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பி சேஃப் வென் ஹேண்ட்லிங் யுவர் கேக்டஸ். கேக்டஸ் வந்து ரொம்ப தான் இருக்கிறதுனால நீங்கள் க்ளவுஸ் அந்த மாதிரி வேர் பண்ணி நம்ம கேக்டஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து எப்போதுமே ஹெல்த்தியான கேக்டஸ் வந்து நம்ம கார்டனில் வந்து இருக்கும். நம்மளோட டிப்ஸில் வந்து நாலாவது டிப்ஸ் வந்து டிசீஸ். கேக்டஸ் எல்லாத்துக்குமே வந்து டிசீஸ் வரும், அதுவும் எஸ்பெஷலி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் அப்படின்னா நிறைய டிசீஸ் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பாக்டீரியானால வைரஸ்னால ஃபங்கஸ்னால வரும். அப்போ நீங்கள் 3 months 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபங்கிசைடு இன்செக்டிசைட்ஸ் இல்லாட்டி நான் வந்து சாயில் மிக்சர் பண்ணும்போதே நீம் கேக் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். அப்படி நீம் கேக் ஆட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆகாது. அப்படி ஆகிற இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ராப்பர் இன்ஃபெக்டிசைட்ஸு நம்ம ஃபங்கிசைட்ஸ் போடும்போது அது வந்து கிளியர் ஆகிடும். நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக வர டிப் வந்து ரீபாட்டிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கேக்டஸ் வந்து பாட் ஃபுல்லாக ஓவர் ஃபுல் ஆகிட்டு இது வந்து ரீபாட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரீபாட்டிங் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ரீபாட்டிங் பண்ணுறதுக்கான சூட்டபிள் டைம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் அண்ட் மேல தான் பண்ணணும். ரெய்னி சீசனில் பண்ணோன்னா கேக்டஸ் வந்து ராட் ஆயிரும். செகண்ட் இம்பார்ட்டண்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் ரீபாட்டிங் அந்த பாட்டை வந்து நம்ம ஷேடில் கொண்டு போய் வச்சுட்டு 3 months பிரைட் லைட்டில் வச்சிடணும். 3 months கழித்து தான் நம்ம டைரக்ட் சன்லைட் கண்டுபிட முடியும். இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 years வந்து நம்ம கேக்டஸை ரீபாட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அடிக்கடி பண்ணோன்னா அதில் இருக்கிற தான்ஸ் வந்து நம்ம கையில் குத்தி நம்மளை டேமேஜ் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ். இந்த வீடியோவில் நான் கொடுத்த 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேக்டஸ் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.